கன்னட திரையுலகில் பவர் ஸ்டார் என அழைக்கப்படும் புனித் ராஜ்குமார் இப்போது உயிருடன் இல்லை என்பதை நம்ப சற்று கடினமாகத்தான் இருக்கிறது. மொழி புரியாவிட்டாலும் புனித் ராஜ்குமாரின் நடனத்திற்கு கர்நாடகா தாண்டி பிற மாநிலங்களிலும் ரசிகர்கள் உண்டு. தமிழ் தெலுங்கு ஹிந்தி சினிமா துறைகளைப் போல கன்னட திரையுலகம் பெரியதில்லை என்றாலும் தனது அதிரடியான ஆக்ஷன் மற்றும் அசத்தலான டான்ஸ் மூலம் தென்னிந்திய ரசிகர்கள் மத்தியில் புகழ்பெற்றவர்தான் புனித் ராஜ்குமார். பிறவி கலைஞன் என்று சொல்லிக் கேட்டிருப்போம், அதற்கு பொருத்தமானவர் லோகித் ராஜ்குமார். ஆம், புனித் ராஜ்குமாரின் இயற்பெயர் லோகித். 6 மாத குழந்தையாக இருக்கும் போதே திரைத்துறையில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவர். 7 வயதில் சுலி சுபா மொதக்கழு படத்திற்காகவும் 8 வயதில் எரடா நட்சத்திரக்கழு ஆகிய படங்களுக்காக கர்நாடக அரசின் சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான விருதையும் 10 வயதில் பெட்டட்டா ஹூவு படத்திற்காக சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான தேசிய விருதையும் வென்று அசத்தினார். 2002 அப்பு என்ற படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானதால் அவரை அப்பு என செல்லமாக அழைத்து வருகின்றனர் கன்னட சினிமா ரசிகர்கள். அபி, வீர கன்னடிகா, அஜய், அரசு, ராம், ஹுதுகரு, அஞ்சனி புத்ரா, யுவரத்னா போன்ற பல வெற்றி படங்களை கொடுத்துள்ள புனித் ராஜ்குமார் திரையுலக ஜாம்பவான்களான ராஜ்குமார் பர்வதமா தம்பதியின் 3வது மகன் ஆவார். 1999 அஸ்வினி ரேவன் என்பவரை திருமணம் செய்து கொண்ட புனித் ராஜ்குமாருக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். மேலும் கன்னட திரையுலகின் சூப்பர் ஸ்டாராக விளங்கும் சிவராஜ்குமார் மற்றும் ராகவேந்திர ராஜ்குமார் இருவரும் புனித் ராஜ்குமாரின் அண்ணன்கள் ஆவர். சமீபத்தில் சிவராஜ்குமாரின் பஜ்ரங்கி 2 பட இசை வெளியீட்டு விழாவில் தனது அண்ணன் மற்றும் KGF புகழ் யஷ்வுடன் நடனமாடி ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்திய புனித் ராஜ்குமார் தற்போது தனது ரசிகர்களுக்கு மீளா துயரை அளித்து சென்று விட்டார். என்றாலும் கூட ரசிகர்களின் மனதில் என்றும் அன்புடன் இருப்பார் அப்பூ.